தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். பாஜகவை விமர்சித்து பேசியதால் சுந்தரவல்லி அவர்கள் பிணையில் வர முடியாத வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க திருவல்லி கேணி காவல் நிலையத்தில். அதாவது சுந்தரவல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு கடுமையாக உழைத்த ஒரு நபர். ஆனால் இன்னைக்கு பாஜகவை விமர்சித்து பேசிய ஒரே காரணத்திற்காக சுந்தரவல்லி மேலே வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது சமூக வலைதளத்தில் இது குறித்து ஒரு சில உறவுகள் தங்களது கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நாம் தமிழ் கட்சியின் மாணவர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் நெடுமாவனம் கார்த்திக் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. பாஜக அரசு குறித்து உள்ளரங்க கூட்டத்தில் பேசிய சுந்தரவல்லி மீது பிணையில் வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு தொடுத்திருக்கிறது திருவெல்லிக்கேணி காவல்துறை. காவல்துறை அமைச்சகத்தை தன் வசம் கொண்டிருக்கிற ஸ்டாலினுக்கு பாஜகவை பேசினால் ஏன் வலிக்கிறது என்ற கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. அதே போல ஒரு சில உறவுகள் வந்து இன்பத்தமிழன் என்ற நண்பர் வந்து சுந்தரவல்லிக்கு நாம் தமிழர் வந்து ஆதரவு தரக்கூடாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணாரு. உடனே அதுக்கு இன்னொரு நண்பர், இது ஆதரவு அல்ல, திமுகவின் பாஜகவுடனான கள்ள தொடர்பை சுட்டி காட்டும் பதிவு டாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிருக்காரு. இப்போ அவது தெரிந்து கொள்ளுங்கள் பாஜக பி டீம் யார் என்பதை சுந்தரவல்லி நீங்க தான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம நாம் தமிழ் கட்சியின் செய்தி தொடர்பாளரான பாக்கியராஜன் அவர்கள், கூட்டணியில் இருக்கின்ற சுப வி ஜவஹர்லா ஆகியோர் எச் ராஜா மீது கொடுத்த புகாருக்கு வழக்கு இல்லை, கைது இல்லை, ஆனா இந்த ஆட்சி வர காரணமாக இருந்த அல்லும் பகலும் உடைத்த கூட்டணி கட்சி சுந்தரவல்லி மேல் பாஜகவை பேசியதற்காக வழக்கு, ஐயோ விடியல் ஆட்சியில் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாரா என்று அவர் முன் வச்சிருக்காரு. சுந்தரவல்லி அவர்கள் இனிமேலாவது திருந்த வேண்டிய தேவை இருக்கு. நாம் தமிழ் கட்சி பாஜக பி டீம் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு பாஜகவுடைய ஏ டீம் திமுக என்று இனி ஒரு நாட்கள் பதிவு செய்யணும். கூடிய விரைவில் சுந்தரவல்லி அவர்கள் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியை வந்து உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.